Guys, vanakkam, Muthu here. Welcoming all back to Exploring Tamilan in another dogs episode. Golden Retriever. இந்த ராகை பற்றி நிறைய தெரியாதவங்க இருக்கலாம். ஆனால் இந்த டாகை தெரியாமல் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆமாம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கல. கரெக்டு, அந்த காலத்தில் எஸ்பிபி, நெப்போலியன், நக்மா இவங்கெல்லாம் நடித்த சாய்பாபா படத்துலேருந்து இன்றைக்கி பெடிகிரிக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருக்க வரைக்கும் நம்ம ஆள் தான். ஆள் கையை காலை சுருட்டி படுத்தா தலைவணிக்குள்ள வச்சு தைக்கிற பஞ்சு மாதிரியே இருக்கும். ஆனால் பக்கா செலிபிரிட்டி. அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் கோல்டன் ரிட்ரீவர். பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான பிரீடுங்க. ஸ்காட்லாண்ட் ப்ராடக்ட். கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கோல்டு இருக்கும். லைட் கோல்டு, டார்க் கோல்டு, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கோல்டு இருக்கும். பியூர் ஒயிட்டில் வந்துச்சுன்னா நிறைய கிளப்பில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பப்பி வாங்குறதா இருந்தால் நல்ல கோல்டு ஷேடுடைய பப்பியாக வாங்குங்க, பியூர் ஒயிட்லாம் வாங்கிறாதீங்க. ஓகே, இப்போ கோல்டன் ரிட்ரீவரில் பாதி கோல்டனுக்கு வந்து இது ஜஸ்டிஃபை பண்ணியாச்சு. நீ ரிட்ரீவர் ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. ரிட்ரீவர் அப்படின்னா மீட் எடுக்கிறதுன்னு அர்த்தம். ரிட்ரீவர் அப்படின்னா மீட் எடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக வந்து நம்ம ஆள் வந்து சேட்டுகளில் நீங்கள் அடகு வச்ச நகை பழைய அண்டா கூடலாம் மீட் எடுக்க மாட்டார். என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஆளை வந்து வேட்டையாடுறவங்க வந்து பயன்படுத்தினாங்க. என்னடா சொல்கிற, ஸ்வெட்டர் போட்டு அமில் பேபி மாதிரி இருக்குது, இதை வந்து வேட்டை நாயா அப்படின்றதுலாம் கேட்காதீங்க, கொந்தளிக்காதீங்க. ஆக்சுவலாக வேட்டை நாயெல்லாம் இல்லை, வேட்டையாளர்கள் வந்து உதவி பண்ணுற நாய். ஸோ வேட்டையாடுறவங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, இப்போ மரத்தில் இருக்கிற பறவையை சுட்டால் அந்த பறவை மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மண்ணிலே மண்டையை போட்டுரும். ஆனால் அதுவே பறக்கிற பறவையை சுட்டோம் அப்படின்னா, நம்ம படத்தில் வர மாதிரி குண்டடிப்பட்ட நடிகர்கள் எல்லாம் குண்டடியோட கொடுத்த டைலாகை பூரா பேசிட்டு சாகிற கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி இந்த பறவைகளும் கொஞ்சம் தூரம் குண்டடியோட பறந்து போய் பரலோகத்துக்கு அதுக்கப்புறம் தான் பார்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுட்டதிலிருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி போய் உள்ளுற பறவைகளை தேடி கண்டுபிடிச்சி கொத்தா கவி கொண்டு வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு மசாலா தடவி சைடி சாக்கிறதுக்கு தான் இந்த டாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு ரிட்ரீவர் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி அடிப்பட்ட பறவையை கவி கொண்டு வரதுல நம்மால் எந்த மாதிரி எக்ஸ்பெர்ட் அப்படின்னா, பல்லு படாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிற தமிழ் படம் மாதிரி தான். பல்லுப்பட்டா ஒரு வேளை பாய்சன் ஆகி ஓனர் வந்து ஓனரோட உயிர் வந்து பஞ்சனான டைம்லேருந்து வெளியே போகிற காற்று மாதிரி பரலோகத்துக்கு போயிடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் தன்னுடைய பல் தடம் கூட படாமல் கச்சிதமாக கவி கொண்டு வருங்க. அந்த அளவுக்கு நம்மால் கவி கொண்டு வரதுல ஒரு எக்ஸ்பர்ட். நம்ம ஆள் பார்க்கறதுக்கு மட்டும் பஞ்சு மாதிரி இருக்கக்கூடாது, கடிச்சா கூட பஞ்சு மாதிரி இருக்கணும். அந்த பல்லு வந்து இந்த வரவு மேலே பதிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலாக நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, பச்சை முட்டை இருக்குல்ல, அந்த பச்சை முட்டையை அதோட பல்லில் கவ வச்சு கொண்டு வர சொல்லுவாங்க. அது உடைக்காமல் கொண்டு வரணும். நீங்கள் தயிர் சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் போட்டு வளர்த்துருந்தீங்கன்னா உங்கள் மேலோட கொலகண்டையும் முட்டை மேலோட கொள்ளாசனையும் உடச்சு வாயில் ஊற்றிடும். ஆனால் அதுவே நீங்கள் நல்ல எலும்பு இதெல்லாம் போட்டு நல்லா வளர்த்துருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த முட்டையை உடைக்காமல் அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளாஸில் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு வாத்தியார் கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லா கேள்வியும் சொல்லி நம்மள மாதிரி லாஸ்ட் பெஞ்சஸ் டம்மி பீஸ் ஆகவங்கள டாப்பர். அதே மாதிரி இந்த டாகும் வந்து ஒரு டாப்பருங்க. ஆமாம், வேர்ல்ட்ஸ் ஃபோர்த் இன்டெலிஜென்ட் ஆகுங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, ரொம்ப ஜென்டில், ரொம்ப வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகி ஓனர்ஸ்க்கு ரொம்ப லாயலாக இருக்கும். ரொம்ப ட்ரைனிங்லாம் சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து லேப்ரடோட எச்சத்தப்பா பையன் மாதிரி தாங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஆனால் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெண்டும் வேறு வேறு கண்ட்ரீஸ் இருந்தது, பட் ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். குட்டிகள் ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். கோல்டன் ரிட்ரீவர் அப்படிங்கிறது இந்த ஐ படத்தில் கரடி குழுப்பெல்லாம் தடவு முன்னாடி ஓஸ்மா ஜாஸ்மின் இருந்த மாதிரி இருந்தால் அது லேப்ரடாரு. கரடி குழுப்பெல்லாம் தடவி மூஞ்சியை மறைக்கிற அளவுக்கு முடி வளர்ந்ததுக்கப்புறம் இருக்கிறது வந்து கோல்டன் ரிட்ரீவர். ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி வந்து ஜென்டில், கேரிங்கு, அப்புறம் லாயல் அப்படின்ற மாதிரி வேறு லெவலுக்கு ப்ளஸ் எல்லாம் அள்ளி தெளிக்கலாம். மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹேரி டாகு. ஸோ வந்து முடி வேறு லெவலில் கொட்டும். ஷெட்டிங் சீசனில் சொல்லவே வேண்டாம், வீடு ஃபுல்லாக முடியாக தான் இருக்கும். ஸோ இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸும் சொல்லலாம். மற்றபடி டாக் வந்து சூப்பர் டாகுங்க. ஓகே, இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் ஒரு கோல்டன் ரிட்ரீவர். அதை போய் பார்க்கலாம். அது ஒரு 3 இயர்ஸ் வந்து ஓல்டு ஒரு ஃபீமேல் கோல்டன் ரிட்ரீவர். ஸோ அதை பற்றி போய் பார்க்கலாம். ஸோ அந்த க்ரூமிங்லாம் என்ன கேர் எடுத்துக்கிறாங்க, ஸோ ஹேர்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஸோ ப்ரோ, நம்ம செயின்ட் பெர்னார்ட் பத்தி சொன்னீங்க. ஸோ உங்களுடைய கோல்டன் ரிட்ரீவர், ஸோ இதோட பேர் வந்து டோரா. ஓகே, டோரான்னு வச்சிருக்கிறோம். ஆக்சுவலி 2 வயசு இருக்கும் போது தான் வாங்கினோம். 2 வயசு இருக்கும் போது தான் வாங்கினோம். ஓகே, அது என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து தக்கலையில இருக்கிறாங்க.
அவங்களால வளர்க்க முடியல அப்படின்னு கொடுத்தாங்க. இதுக்கு வாங்கும்போது 15,000 கொடுத்தேன், அவங்களுக்கு 15,000 கொடுத்தேன். இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அதை விட ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் எல்லாருக்கிட்ட. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன், கோல்டன் ரிட்ரைவர் வந்து எப்பவுமே மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்லியான பீட் தான். ஒன்று ரெண்டு மட்டும் தான் நமக்கு ரேர் கேசஸில் கொஞ்சம் டெம்பர்மெண்டாக இருக்கும். ஆமாம், ஆக்சுவலி நான் இது வாங்கும்போது வாங்குறதுக்கு முன்னால ஒரு தடவை அது ப்ரீட் ஆயிருந்தது. நீங்க வாங்க முன்னாடி ஒரு தடவை ப்ரீட் ஆயிருந்து, இப்போ நான் வாங்கின அப்புறம் ஒரு தடவை ப்ரீட் ஆயிடுச்சு. சோ அப்போ இதுவும் அது 1 இயர் சொன்னீங்க, இப்போ இது 2 இயர் சொல்றீங்க. சோ பிரச்சனை இல்ல, அடாப்ட் ப்ராப்ளம் இல்ல, ப்ராப்ளம் ஈஸியா இருந்தது. ஆ, ஈஸியா தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் இருக்குதா? ஃப்ரெண்ட்லி தான், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நம்ம செயின்ட் பெர்னார்டை விட இது ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். செயின்ட் பெர்னார்ட்னா இன்னும் ஜெயின் ப்ரீட். ஆமா, இது வந்து அதை விட கொஞ்சம் மீடியமா இருக்கும். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. சோ இதுக்கு எப்படி ப்ரோ, இப்போ இதுவும் ஹேரி டாக்கு, சோ இதுக்கு சேம் தான், சேம் தான், ஹேரி தானே. அதுக்கு வந்து நம்ம நியூட்ரிகோட் அட்வான்ஸ் குடுக்குறேன், இதுக்கும் கால்சியமும் குடுக்குறேன், நியூட்ரிச் டேப்லெட்டும் குடுக்குறேன். இது குடுக்குறீங்க, சோ சேம் டயட் தான், சேம் டயட் தான். சோ ஃபுட்டும் சேம் ஃபுட் தான். காலையில காலையில வந்து ட்ரை ஃபுட் கொடுப்பேன், மத்தியானம் ரைஸும் ஃபிஷும் குடுக்குறேன், ஈவினிங் வந்து ட்ரை ஃபுட் நைட், ப்ளஸ் அதுக்கு கூட வந்து அந்த சப்ளிமெண்டரி குடுக்குறேன். ஓகே, அந்த கோட்டுக்கு கோட்டிங் கோட்டிங் சப்ளிமெண்டரி குடுக்குறேன். சோ டிக்ஸ்க்கும் சேம் கேர் தான் எடுத்து, சேம் தான், சேம். ப்ளஸ் வந்து நமக்கு வாக்சினேஷன் எல்லாமே, வாக்சினேஷன் 1 இயர் ஒரு தடவை போடுறேன், அப்புறம் வந்து ரேபிஸ்க்கும் இன்ஜெக்ஷன் 1 இயருக்கு ஒரு தடவை போடுறேன். சோ ப்ரோ, அப்போ நீங்க குட்டில வாங்கல, சோ குட்டில நிறைய வாக்சினேஷன், 3 வாக்சினேஷன் போட்டுருப்பாங்க. ஆமா ஆமா. சோ அதுக்கு அப்புறம் இயர்லி ஒரு வாக்சினேஷன் போடணும், அப்புறம் வந்து ரேபிஸ்க்கு இயர்லி ஒன்ஸ் போடணும், ஆன்டி ரேபிஸ் வாக்சினேஷன் ஒன்னு போடணும், இயர்லி வாக்சினேஷன் ரெண்டு வாக்சினேஷன் போடுறீங்க. சோ அப்போ உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் பப்பீஸ் போட்டுச்சு ப்ரோ? ஒரு தடவை போட்டுச்சு, 5 பப்பி இருந்துச்சு. ஓகே, அது லாஸ்டா ஒரு 4 மந்த்ஸ் இருக்கும், நான் பப்பி கொடுத்து ஒரு 4 மந்த்ஸ் இருக்கும். 4 மந்த்ஸ் இருக்கும், எல்லாமே நல்லா ஹெல்தியா ஹெல்தியா இருந்துச்சு. 5 பப்பி இருந்துச்சு, 5மே ஹெல்தியா தான் இருந்துச்சு. மேட் பண்ணது எப்படி ப்ரோ? மேட் பண்ண இது வந்து நல்ல லைனேஜா, அந்த மாதிரி நல்ல லைனேஜ் தான். ஆக்சுவலி இதுக்கு சர்டிபிகேட் இல்லாததுனால என்னால இதுல கேசி அப்ளை பண்ண முடியாது. ஓ, அது மதர் அண்ட் ஃாதர் ரெண்டுமே சர்டிபிகேட் தேவைப்படும், இருந்தாதான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஆமா, இதுக்கு சர்டிபிகேட் கிடையாது. ஓ, அதனால நம்ம சர்டிபிகேட்டா வாங்க முடியாது இல்லையா? ஆமா ஆமா. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. ஸோ அப்போ இதுக்கு வந்து அதுக்கு வந்து கேரளா வரைக்கும் போனேன்னு சொன்னீங்க. ஸோ இதுக்கு இதுவும் களிக்காவளை பக்கத்தில் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வச்சிருக்கிறாங்க, ஒரு 5 மேல் வச்சிருக்கிறாங்க. ஓகே, அவங்க அவங்கள்ட்ட தான் நான் வந்து மீட் பண்ணேன். ஓகே, 5 மேல் 5 மேல் வச்சிருக்கிறாங்க. ஓகே, அது கூட எப்படி மீட்டிங் பண்ணி? ஆமாம், அது கூட மீட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ அது இது இதுக்கு சம்மந்தப்பட்ட இப்போ அந்த செயின்ட் பெர்னார்ட் சொன்னீங்க இல்லையா, பர்சனல் இன்சிடென்ட்ஸ் ஒன்று சொன்னீங்க. ஸோ இதுக்கு எப்படி பப்பி உருவானது? பப்பி வந்து இது எல்லாரையுமே அலோ பண்ணுச்சு, அப்போ வந்து எந்த ப்ராப்ளமுமே கிடையாது, அக்ரஸிவே கிடையாது. அது வந்து பப்பி மட்டும் பெர்த் ஆகும்போது மட்டும் லைட்டா வந்து லிக் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம தான், எதுவுமே பண்ணல. அது கேர் பண்ணல, நம்ம எடுக்கும் போது எதுவுமே அது ரியாக்ட் பண்ணல ஒண்ணுமே. அது வந்து ஏதோ சொந்தக்காரங்க மாதிரி அது ஃபீல் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு எப்படி ப்ரோ, இதுக்கும் சேம் மதர் ஃபீடிங் கொஞ்சம் நாளாக அதே மாதிரி தானா? மதர் ஃபீடிங் வந்து 14 டேஸ் வர மதர் ஃபீடிங் இருந்துச்சு, அதுக்கப்புறம் செரலாக் கொடுத்தேன். 25 டேஸ் ஆகும்போது ராயல் கேனின் பப்பி ஃபுட்டு, சேம் தான், சேம் தான். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன ரேட்டுக்கு கொடுத்தீங்க ப்ரோ பப்பி? அது நான் 15,000 கொடுத்தேன். 15,000 எல்லாமே, மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக எல்லாமே 15,000 தான் கொடுத்தேன். எல்லாமே 15,000, எல்லாம் ஒரே ஒரே இது தான். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ ரெண்டு டாக்ஸ் வளர்க்குறீங்க, ஒரு செயின்ட் பெர்னார்ட் ஒன்றும் இது ஒன்றும் வளர்க்குறீங்க. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு அப்படின்னா ஒரு செலவாகும்னு சொல்லுவாங்களே சில பேர், இப்போ நம்ம வளர்க்குறது நினைப்பாங்க செயின்ட் பண்ண வாங்கணும்னு. அப்போ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும் செயின்ட் பெர்னார்டுக்கு? நம்ம செயின்ட் பெர்னார்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு நாள் எப்படியுமே வந்து ஒரு 50-75 ருபீஸ் ஆகும். 50-75 பெர் டேக்கு ஆகிடும். ஆமாம். ஸோ வந்து அது போக இன்னும் இதை விட ரேட்டு ஜாஸ்தியாகவும் ஆகும். அவங்க வந்து ராயல் கேனின் ஃபுட் அந்த மாதிரி ஏதாவது போனாங்கன்னா இன்னும் ரேட்டு ஜாஸ்தி ஆகும். ஓகே, ட்ரை ஃபுட்லேயே, ட்ரை ஃபுட்லேயே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அதில் ஹை லெவலில் போனாங்கன்னா இன்னும் ரேட்டு ஜாஸ்தி ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம கொஞ்சம் நார்மலாக நார்மலாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு அதுவே அதுவே போதும், காம்படிஷன்ஸ் அந்த மாதிரி போனால் தான் நமக்கு இன்னும் ஹைஃபையாக போகணும் இல்லையா? ஆமாம். ஸோ அது போக இந்த ஷாம்பூஸ் மெடிக்கேஷன் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எவ்வளோ இதாகும்? அது ஆக்சுவலி ஒரு பாட்டில் நான் வாங்கினேன்னா ரெண்டு டாகுக்கும் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் தேவை ஓடும், பெரிய பாட்டில் வாங்கினேன்னா. ஓகே ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. அதனால எல்லாம் வந்து ரொம்ப செலவுகள்லாம் கிடையாது, பெரிய செலவுகள் மெடிக்கேஷன்ஸ்ல ஒன்றும் பெரிய இல்லை. பப்பியா இருந்தா வாக்சினேஷன், வாக்சினேஷன் கண்டிப்பா போடணும், அது இயர்லி ஒன்ஸ் போடணும். ஒரு 9 டிசீஸ் இருக்கும், அந்த 9 டிசீஸும் அது வந்து வாக்சின் போட்டோம்னா ப்ராப்ளம் இருக்காது, அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. சரி ப்ரோ, ரொம்ப நன்றி. செயின்ட் பெர்னார்ட் பத்தி சொன்னீங்க, கோல்டன் ரிட்ரீவர் பத்தி, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, நன்றி.
ஸோ கைஸ் கோல்டன் ரிட்ரீவர் பார்த்தோம். ஸோ அதை வளர்க்குறவங்க சொன்னால் தான் அதில் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே தெரியும். ஸோ கோல்டன் ரிட்ரீவரோட ப்ளஸ் மைனஸ் என்னெல்லாமே டான்ஸ் பண்ணுறாங்க, ஃபுட் டயட் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், லைக்ஆன். பாய், டேக் கேர். திஸ் முத்து அண்ட் கிஷோர் சைனிங் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் தமிழன். வி லவ் யூ ஆல். பாய்.